வர வர காலேஜ் வரவே பிடிக்கலடி. ஏன்டி அந்த பையன் இன்னும் உண்ட மாம்பழுக்கானா? காலேஜில் மாம்பழுக்கிறது இல்லை, ரோட்டில் பஸ்ஸில் அப்புறம் எங்கள் வீட்டு சைடெல்லாம் வந்து பரட்டை பரட்டைன்னு தத்துறான். வெட்டு தொலை, அவன்லாம் ஒரு ஆள், நம்மெல்லாம் படித்து நல்லா வேலைக்கு போயிடுவோம், அவன் இப்படியே சுற்றிக்கிட்டு தாலையமாக திருப்பிருக்கியா? இன்னும் 3 வருஷம் இருக்கட்டி, எப்போ தான் முடியுமோ? படிக்கிற பிள்ளை எப்போ முடியும்னு நினைக்கக்கூடாது, நல்லா படித்து மார்க் வாங்கி மெரிட்டில் பாஸ் ஆகி நல்லா வேலைக்கு போகணும்டி. நான் வேலைக்கு போய் தான் எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றணும், எங்கள் அப்பா அப்பாவும் ரொம்ப வயசாயிட்டு. ஏன்டி உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமாம், எனக்கு 2 அண்ணன், 2 பேருமே கல்யாணம் முடிச்சு போட்டுட்டு பின்னாடி ஓடிட்டானுவ. நான் தான் இப்போ எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், சீக்கிரம் நல்லபடியாக வேலைக்கு போகணும், அதான் என்னுடைய எய்ம். கவலைப்படாத இசை, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மாணவிகள் இருவர் மிகவும் தாமதமாக வரார்கள். மாணவிகளே, எதுக்கு தாமதம்? பைக்குள் வைக்கொண்டு வேகமாக வகுப்புக்கு நுழையுங்கள். பெண்கள் எப்பொழுதும் தாமதமாக தான் வருவார்கள் போல. என்னடி சித்தப்பான்னு சொன்னா இப்படி கடத்துதாரு, தைரியமா சாரனே கூப்பிடு. ஆசிரியர் மேலே ஏத்துவியா? ஏற்றி பாறேன். தேவையா? தேவையில்லாம இடி வாங்கணுமா? இந்த சீனெல்லாம் ஏண்ட போடாதீங்க. எங்க அப்பா யாரும் தெரியுமா? உனக்கு நாளை இருக்கிறது. அவனுக்கு நாளை இருக்கு, நாளா கழிச்சு இருக்கு, அதுக்கு அடுத்த நாளும் இருக்கு, எல்லா நாளும் அவன் இருப்பான். நீர் இருக்கணும்னா நான் உண்டு போறோம். கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரை அவமானப்படுத்துகிறார்கள். இவர்களுக்கு கடவுள் தக்க தண்டனை கொடுக்கட்டும். ஐயோ ஆரஞ்சு, இது என்ன கோலம்? ஆரஞ்சத்தை இப்படி ஆயிப்போச்சு. சும்மாவே விடக்கூடாது மம்மி, இவரை பிச்சை எடுக்கட்டும். ஆமா கண்ணா, 2 காலும் போச்சு, சுத்தமா போச்சு. பின்ன காரியத்தினது நாளா துண்டு துண்டா சுக்கு சுக்கா முறிச்சிட்டேன். உலகார குடும்பத்துல எல்லாம் நாங்க பொண்ணு எடுத்திருக்கோம் கடவுளே. இன்னும் அந்த ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன். பிச்சைக்கார ஆட்கள்கிட்ட எல்லாம் சேர்ந்து இந்த ஆளுக்கு பிச்சையே போட விடாத மாதிரி விரட்டி விட சொல்லுவேன். ஆமா மம்மி, அவருக்கெல்லாம் அப்படிதான் பண்ணாதான் அவரோட தப்ப உணர்வாரு. ஆமா ஆமா, தப்ப உணர்ந்து காலில் வந்து விழுந்தாலும் நாயை நம்ம சேர்க்க மாட்டேன். சி, இந்த மாதிரி பாவப்பட்ட ஆள் காத்தி நம்ம மேல படக்கூடாது. ஆமாம் மம்மி, அவர் எப்படியும் போட்டோம், அவரை பற்றி நமக்கு என்ன பேச்சு? மம்மி இன்னைக்கு வெளியே எங்கேயாவது போவோமா மம்மி காரில்? இம்மை பிள்ளை பிறக்கிற வரைக்கும் வெளியே அலைய கூடாதுமான்னு நல்லதில்லை. ஏஞ்சல் கண்ணா, சம்மந்தி கண்ணா சொல்கிறத கேளு. இன்னும் 3 மாதம்தான் சரியாயிரும், அதுக்கப்புறமா எங்கனாலும் சுத்தலாம். சரியா, உனக்கு அடுத்த வாரம் வளகாப்பு. ஐ ஜாலி ஜாலி ஜாலி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆமாம் 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 கண்ணா. அப்பா பாட்டிக்கு பியான் பாருமா. என்ன என்ன, இங்கே என்ன நடக்கு? பிள்ளை எனக்கு பேன் எடுக்கா. அங்கே முடியே இல்லை, அப்புறம் எப்படி பேன் இருக்கும்? உனக்கு என்னடி, அந்த பிள்ளை ஏதோ என் மண்டையை தடவிட்டு இருக்கு. பாப்பா வேண்டாமா, கையிலாம் நாரும். ஆமாம் நாருது, இவன் அப்படியே குளிச்சு முழுவி இருக்கால. கோவப்படாதீங்க அத்தைப்பட்டி, நீங்கள் என் செல்ல அத்தைப்பட்டியில செல்லம்மாக்கா நெட்டவழி. அட, எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க, அதுவும் காலம்பரம். வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு எங்கே போகிறோம்? பண்ணை வீடா? ஆமாம், ஆளாளுக்கு ஒரு பண்ணை வீடு வச்சுருக்கோம்ல, நம்மளாம் பெரிய பண்ணையாரு.
சும்மா சொன்னங்கக்கா. செல்லம்மாக்கா, குழு சார் வந்திருக்காரு, லோன் புதுசாக எதோ கொடுக்காவலாம், வாரிங்களா எல்லாரும் போவோம், ஆதார் கார்டெல்லாம் எடுத்துக்கிடுங்க. அப்படியா, எனக்கு லோனு தேவைப்படுது, சரி வாங்க போவோம். உங்களுக்கு எதுக்கு லோனு? அதான் தாத்தா அம்மாவுக்கு பென்ஷன் வருதுல்ல. இல்லடி, மதுக்கு ஒரு நாலு பவுன் நகை கொடுக்காம இருக்கு, அதை லோன் எடுத்து கொடுத்துடலான்னு. ஆமாம், எல்லாரையும் தூக்கிக்கிட்டு மண்டையில் வச்சுக்கிட்டு அலைதான், அவனுக்கு வேற குறை நகையும் போடணுமா, கொடுத்தது போதும். சரி, அப்படி செய்யக்கூடாது, சரி வாங்க நானும் வரேன். ஐயா போன்காரரே, பிள்ளைய பார்த்துக்கிட்டீரா? ஐயோ போன்காரரே, உமரை தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படி ஃபோனில் என்னதான் செய்தாருனே தெரியல, ஒரு நாள் ஃபோனை பிடிச்சி பார்க்கணும். என்ன செல்லம்மா? பிள்ளைய பார்த்துட்டு எரியும், நாங்கள் கொஞ்சம் குழு லோன் வரைக்கும் போயிட்டாரோம். ஆ சரி சரி. அத்தைப்பட்டி போகிற வழியில் எனக்கு சர்பத்து ஜூஸ் வாங்கி தருவீங்களா? ஏன்டெல்லாம் பைசா கிடையாதம்மா. என்னைக்கு தான் இருந்திருக்கு பைசா? பைசாலாம் இப்போ செல்லுபடி ஆகாது, காசு தான் வேணும். காசு தாண்டி நாங்கள் அப்படி பைசா பைசான்னு சொல்லி பழகிட்டு. காசு பைசாலாம் இப்போ செல்லுபடி ஆகாது, பணம் இருக்கா? பணம் மோரக்கட்டை இருக்கு பாட்டி. பண்ண வீட்டில் வச்சு என்ன பாசமாக இருந்தது, அது வேணுமா இது வேணுமான்னு இப்போ கண்ணில் காண விட மாட்டேக்கு. பேசாம இது பண்ண வீட்டிலே போட்டுற வேண்டிதான். ஐயோ, லாயர் வேற இப்போ வருவார், இவன் இன்னைக்கு காலேஜுக்கு போமையா உட்காந்துக்கிட்டு இருக்கான். தம்பி இன்னைக்கு காலேஜ் போலையாம்மா? என்னன்னே தெரியலக்கா, காலையிலேருந்து ஒரே வயித்த கலக்கிக்கிட்டே இருக்கு. காலேஜுக்கு போய் படம் நடத்தும் போது வயித்த கலக்கிட்டு இருந்தா அசிங்கம் பத்தியா? அதான் லீவ் போட்டேன். நீ நேற்று நைட்டு செஞ்ச புளிசாதம் தான் தின்னேன், அதான் கலக்கிட்டு போல. தம்பி, நேற்று நான் நைட்டு செஞ்சது புளிசாதம் இல்லைப்பா, உப்புமா. உப்புமாவா? ரொம்ப தப்புமா, உப்புமாவில் அவ்வளோ புளி எழுதி போட்டிருக்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? புளிப்பு சுவைக்காக போட்டேன், அது ரொம்ப கோடிட்டு போலைய. உப்புமாவில் எவ்வளவு புளி போடுவாளா? அட கடவுளே, அதான் அத்தா உனைய விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட்டாரு. அப்படிலாம் சொல்லாதையா, உங்கள் அத்தா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு அம்பிட்டையும் இங்கே எனக்கு சேர வேண்டிய சொத்தை பூரா விற்று விட்டாரு, அதான் அடித்து வெளிநாட்டுக்கு பற்றி விட்டேன். ஏதோ உன் தயவில் தான் நான் இருக்கேன். முடிஞ்சதையும் பேசுகிற, இனியாவது அத்தா ஒழுங்காக வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு வரட்டும். என்ன, நம்ம லாயர் வந்திருக்காரு. ஹலோ மிஸ்டர் குமார், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், உடனே நல்லா இருக்கீங்களா? ஐயா வசமாக வந்து மாட்டி விட்டானே, பியாதியில் போகிறவன். நான் வர சொல்லவே இல்லையே, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அக்கா தான் வர சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறதா சொன்னாங்களே. எல்லாத்தையும் போட்டு விட்டானே. நான் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறேன்? இல்லை, உங்களுக்கு அடிக்கடி நினைவு போயிட்டு போயிட்டு வர்றதாகவும், அதனால் நீங்கள் அட்மிட் ஆகிருக்கிறதாகவும், சொத்து எல்லாத்தையும் அக்கா பேரில் மாற்றணுங்கிறதுக்காகவும் கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. அதான் நான் பார்க்கறதுக்காக வந்தேன். ஏச்சி, நீலாம் ஒரு அக்காவா? அந்த பானுமதியை பெருசாக குறைச்சோன்ன அவளாவது அடுத்தவ, நீ கூட பிறந்தவன், நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. தம்பி, நான் உன் கூட பிறந்த அக்கா, ஒரே ரத்தம், கொஞ்சம் நான் சொல்கிறதே கேளுராசா? சி, துரோகி, சுற்றி சுற்றி நம்பிக்கை துரோகி. முதல்ல ஒருத்தி என்ன கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாற்றி என்கிட்ட நல்லா பேசிட்டு திடீர்னு ஓடிட்டா. அடுத்தது ஒருத்தி என்னையே கல்யாணம் பண்ணான், அப்புறம் சொத்து சொத்துன்னு அவளும் என்னை ஏமாத்திட்டா. சரி, எல்லாம் போட்டு கூட பிறந்தவன் நீயாட்டும் உண்மையாக இருப்பேன்னு பார்த்தா நீயும் என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்க. அப்போ எல்லாத்துக்குமே காரணம் சொத்து மட்டும்தானே? ஐயோ மிஸ்டர் சரவணன், குழப்பத்துக்கு நான் தானே காரணம், கன்ஃபார்ம் எதுவும் தெரியாமல் சண்டை போடாதீங்க, அவங்க உங்கள் அக்கா. வக்கீல் சார், நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க, இனிமேல் என்ன இருக்குது? தம்பி, அது ஒன்றும் இல்லையா, அந்த பொம்பளை உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு ஏமாத்தப்பட்டா, டைவர்ஸ் நோட்டீஸ் அது இதுன்னு அனுப்பிட்டானா, சொத்தில் பாதி அவளுக்கு கொடுக்க வேண்டியது வரும். அது எது ஏன்ட்டு அவன் எல்லாம் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ ஒன்றும் இல்லாத அண்ணக்கவடி ஆயிடுவேன், அப்போ அவன் உன்ட்ட வரமாட்டா, ஓடிடுவா. அதுக்கு தாயா நான் பண்ணேன், அக்கா எல்லாம் உன் நல்லதுக்கு தாயா பண்ணேன். நீ ரொம்ப நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், சரியா? இல்லையா இல்லையா, இதுதான் உண்மையான காரணம், வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது, சத்தியமா இதுதான் உண்மையான காரணம். ஏற்கனவே உனக்கு கொடுத்து சொத்தை போற உன் புருஷன் அழிச்சிட்டான், அடுத்தது நீ ஆரம்பிச்சிட்டிய, ஏன்ட்ட இருக்கிறதையும் புடுங்கிறதுக்காவண்டி. இதுக்கு மேல சரிப்பட்டு வர்றது, நீ கிளம்பு, வீட்டு விட்டு வெளியே போ. இப்படி உடனே என்ன வெளியே போச்சுன்னா நான் எங்கேயா போவேன்? பிச்சை தான் எடுக்கணும், உனக்கு அக்காவா பிறந்த பாவத்துக்கு பிச்சை எடுக்கணுமா? என் ரெண்டு பிள்ளைலையும் ஹாஸ்டல்ல விட்டுட்டு தம்பி தம்பின்னு உனியே தானையா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இவ்வளோ பேசுகிறல்ல, இந்த மாதிரி லாயர்கிட்ட சொல்லியிருக்க, லாயர் வருவார், சொத்தெல்லாம் மாற்றணும் தம்பின்னு ஏங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம என்ன சொல்லியிருக்க? என் தம்பி ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு போய் சொல்லியிருக்க. அப்போ இதுலேருந்து உன் கள்ளத்தனம் தெரிய வேண்டாம். இல்லையா இல்லையா, நான் சொன்னது தான் உண்மையான காரணம், அது மட்டும் இல்லாமல் நீ அப்பப்போ மண்டையில் அடிப்பட்டு மெண்டலாகிருத, திடீர்னு அந்த பானுமதி பேச்சக்கிட்ட அன்னைக்கெல்லாம் அம்புட்டு பத்திரத்தையும் தூக்கிட்டு இல்லை ஓடனே, நீ எங்கே ஓடனே? பத்திர ஆஃபீஸுக்கு ஓடனே, ஒரு நொடி தான் நான் வரலன்னா அம்புட்டையும் மாற்றிருப்பேன். இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கலையா, அதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். வேண்டாம் வேண்டாம், சுற்றி சுற்றி ஏமாத்துக்காரங்களா இருக்கீங்க, தயவு செஞ்சு நீ கிளம்பி இருக்கா, நீ இருக்காத. சரவணன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்னும் உங்க கூட பிறந்த அக்கா. நீ வாய மூடு, நல்லா போட்டு விட்டுட்டு நடிக்கியோ.
அவர் எதுக்கு ஏசுத? நான் இன்னைக்கு லீவு போடலன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சிருக்குமா? எப்பப்பப்பப்பா என்ன கள்ளத்தனம்? தெரியாம பண்ணிட்டப்பா அக்காவை விட்டுருப்பா. நீ இப்போ வெளியே போகலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, வெளியே போயிரு. உனக்கு சந்தோஷமா? நீலாம் விளங்கவே மாட்டேன், நாசமா போவ. மேடம், நான் என்ன மேடம் பண்ண? வக்கீல் எதுக்கு திட்டுற? அவ்வளோ தப்பி நீ பண்ணிட்டு நடவாசல மிதிச்சிடாத, ஓடிடு வெளியே. ஏதி எடுப்பா, என்ன ஆகிறதுக்கு வர? பூஸ் நீங்க கொண்டு இவன் மண்டையை உடச்சி இவனை பழைய மாதிரி கிறுக்காக்கி போடணும் வீட்டில். ஆனுமதியை குறை சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு அவளுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, அவ அடுத்தவ. நீ இப்படி ஒரே ரத்தத்துல இருந்து இப்படி பண்றிய? தம்பி கண்டிப்பா வெளியே போனமாப்பா. தயவு செஞ்சு பேரு. சரவணன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லாயர் சார் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க சும்மா இருங்க. என்ன இருந்தாலும் அக்கா பாத்தீங்களா? என்ன குடிமி அழுதுட்டே வெளியே போகுது, என்ன விஷயம், என்ன சங்கதி? இனிமே இந்த பக்கமே வந்துடாத. அப்படி போட அருவாள்ல, குடிமிய விரட்டி வச்சு போலிய. சந்தோஷம் 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 சந்தோஷம். குடிமிக்கு ஏதோ பிரச்சனை ஆயிட்டு இனி குடிமி தெருல பிச்சை எடுப்பா. என்னைய மட்டும் எப்படிலாம் பண்ணுன? தன்வினை தன்னை சுடும் குடிமி. இனிய விரட்டினாலும் இப்ப நீங்க தெருவுக்கு வந்துட்ட. குடிமி எங்க போறான்னு போய் பார்ப்போம். அவ பிச்சை எடுக்கிறத பத்தி சந்தோஷப்படுவோம். நல்ல வீடு, அழகான பங்களா, நம்மள உள்ள விடமாட்டுக்கானோல. வீட்டை பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்கு உள்ள போவேன். சரி, என்னைக்கிறதால நான் வாழ்கிற வீடு தானே, நான் பார்த்துக்கிறேன். சரி, இப்போ குடிமி எப்படி ஃபாலோ பண்ணுவோம், என்ன செய்யறான்னு பார்ப்போம். அவளை நல்ல கிண்டல் அடிச்சு அவளை ஓட விட விடவேன். எங்க பியாங்குக்கு கிளம்பியாச்சா? ஆமா சாரோ, என்ன விஷயம் சொல்லு. எங்க நாளைக்கு நம்ம மவளுக்கு பூ வைக்க வராங்களாங்க. ஓ அப்படியா, நம்ம பொண்ணுகிட்டே ஒரு வாரத்தை கேட்டுக்கோமா. அவன் அப்பா வெறுப்பா அப்பா வெறுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏய், நீங்கள் மாற்றி மாற்றி குழப்பிகிட்டு இருக்காது, அந்த பையில வர சொல்லுமா வேண்டாமா? லெப்பக்குட்டி லெப்பக்குட்டி இங்கே வாமா. ஆ சொல்லுங்கப்பா. லெப்பேமா அந்த பையன் வீட்லேயே பூ வைக்க வரலாமான்னு கேட்குறாங்கோ. ஆ சரிப்பா, வர சொல்லுங்க. ஏண்டி உனக்கு விருப்பம் தானே? ஆ உங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். லெப்பேமா அப்படி சொல்லலேம்மா, உனக்கு இஷ்டமானு கேட்டேன். எனக்கு எதுனாலும் இஷ்டம்ப்பா. சரோ டார்லிங், அப்போ நீ நாளைக்கு அவங்களே வர சொல்லிருமா, பூ வச்சிடலாம். ஆ சரிங்க, நான் இப்போ எந்த வடிவு கிளவியை பார்த்துட்டு வரேன். நம்மளும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறோம்.